இரண்டு பேரில் யாராவது ஒரு மகனைத்தான் வாழ வைக்க முடியும் ஆனால் யாரை வாழ வைப்பது எடுக்க வேண்டிய சங்கட நிலை போல உலகத்தில் எந்த தாய்க்கும் வரக்கூடாது மகன்மார் இருவரும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களில் யாராவது ஒருவருக்குத்தான் தாயின் சிறுநீரகத்தை பொருத்த முடியும் எனது இரண்டு மகன்களுக்கும் ஏன் ஒன்றாகவே நோய் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்கின்றார் அவர் ஆனால் இறுதியில் அவருக்காக ஒரு மகன் முடிவு எடுத்தார் எனக்கு தம்பிக்குத்தான் அம்மாவின் சிறுநீரகத்தை கொடுக்க வேண்டும் அவர் வயதில் சிறியவரானால் குணமடைவதற்கான வாய்ப்பு அவருக்கு தான் அதிகம் சீனாவில் மனித உடல் பெரும் தட்டுப்பாடு நிலவுகின்றது ஒரு காலத்தில் இங்கு மரண தண்டனை கைதிகளிடமிருந்து உடல் உறுப்புகள் பெறப்பட்டன இப்பொழுது நன்கொடையாக வரும் உறுப்புகளை மாத்திரமே பெற முடியும் என்று சீனா கூறுகின்றது ஆனால் இறப்பின் பொழுது உடல் முழுமையாக புதைக்கப்பட வேண்டும் என்று சீனர்கள் நம்புகின்றார்கள் பத்து லட்சம் பேருக்கு ஒருவர்தான் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வருகின்றார்கள் உலகிலேயே உடலுறுப்பு தானம் செய்பவர்கள் சீனாவில் தான் மிகவும் குறைவு அதே வேளை அதிகரித்து வரும் தேவை கள்ளச்சந்தையையும் ஊக்குவித்திருக்கின்றது பெருங்கடனில் இருந்த இந்த இருபத்தி ஒரு வயதுக்காரர் தனது சிறுநீரகத்தை ஏழாயிரம் டாலருக்கு வைத்திருக்கின்றார் தனது அடையாளத்தை காண்பிக்க அவர் விரும்பவில்லை ஆனால் அவற்றை கடத்தி விற்பவர்களின் இருண்ட உலகத்தை அவர் விவரித்தார் எனது கண்ணை கட்டி ஒரு சிறிய பண்ணை வீட்டுக்கு கொண்டு போனார்கள் அங்கு உள்ளே ஒரு சிறிய அறுவை சிகிச்சை கூடமே இருந்தது எனது சிறுநீரகத்தை பெற்ற பெண்ணும் அங்கு இருந்தார் எனக்கு சரியான பயம் ஒரு டாக்டர் என்னை மயங்க செய்து விட்டார் சட்டப்படி புறப்பட்ட சிறுநீரகத்தை மாத்திரம்தான் லீ கச்சின் ஏற்றுக்கொள்வார் இப்பொழுது வாரத்துக்கு மூன்று தடவை அவருக்கு டயாலிசிஸ் செய்யப்படுகின்றது அத்துடன் இங்கிருக்கின்ற பலரை போல தனக்கு சிறுநீரக மாற்றம் செய்யப்படுவதற்கு முன்னதாகவே தான் இறந்து விடுவேனோ என்று அவர் மஞ்சுகின்றார்